வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குட்டி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? தி செவன்த் ஹெவன், அதாவது வால்பாறை தாங்க போயிட்டுருக்கோம். சரி, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் டு பொள்ளாச்சி போகிற ரூட். நீங்கள் ஒன்ஸ் உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த ரீஜன் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வின்ஃபார்ம் தாங்க இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆலியார் டேமில் தாண்டி இப்போ மேலே போயிட்டுருக்கோம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு எத்தனை பேர் அப்படின்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மேலே போகணும். இப்போ மேலே வந்தாச்சு. பாருங்கள், மரம் செடி கொடி எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு சூப்பர் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப் இருக்குது. வாட்டர் ஃபால் பக்கத்துலேயே இந்த டீ ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் வாட்டர் ஃபால் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வந்து இன்னும் மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலையார் டேம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 63 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கேரளாவிலேருந்து ஒரு 103 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, இன்னும் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே போயிட்டுருக்கோம். இன்னுமே மேலே போகலாம், பட் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்குறோம். கொஞ்சம் நியரஸ்டாக வந்தாச்சு. அந்த சவுண்ட் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதே தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. சில பிக்ஸெல்லாம் ஷேர் பண்ணுற பாருங்கள். இப்படி ஒரு மிஸ்ட் ஃபார்மிங் ஏரியாவில் வந்து ஒரு கோயில் இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இல்லைங்க. செம்மையாக இருக்குது இந்த வியூ பார்க்குறக்கு. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிங்கவால் குரங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ ஆடுங்க, பட் என்ன நேமுங்கிறது நான் மறந்துட்டேன். இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குங்க வால்பாறையில், பட் டியூ டு கோவிட்னால வந்து சில பிளேஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக போகலாங்க. செலவுமே ரொம்ப கம்மி தான், என்ன ஒரு 3 to 4000 தான் வரும். பைக் ரைடராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். வால்பாறையில் மொத்தம் வந்து 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.